ஃப்ரைடே நைட் 10:30 செம்ம மழை. யாருமே இல்லாத அந்த ரோட்ல ஐஸ் வண்டிய ஒரு அண்ணா பெல் அடிச்சுக்கிட்டே வேகமா ஓட்டிட்டு வராரு. அவர் பின்னாடியே மழையில முழுசா நனைஞ்சும் தன்னோட தலைக்கு மேல கை வச்சுட்டே கௌதம் ஓடி வந்து யாருமே இல்லாத அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். தன்னோட கையை தொடச்சிட்டு மொபைல் எடுத்து அவன் ஃப்ரெண்டு சதீஷ்க்கு கால் பண்ணி, ஆ மச்சா செம்ம மழடா, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கௌதம் கட் செய்யவும் ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டி வேகமாக கௌதம் முன்னாடி வந்து நிற்கிது. கௌதம் யாருன்னு நிமிந்து பார்க்கா, இந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கால அப்படின்னு கௌதம் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு கௌதம் பக்கத்தில் வந்து நிற்கிறாள். நின்று தன்னோட தலையை தொட ஆரம்பிக்கிறாள். கௌதம் டே ப்ரீத் எடுத்து, நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பொண்ணை விட்டு ரெண்டடி தள்ளி நிற்கிறான். அந்த பொண்ணும் கௌதமை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ண, கௌதமும் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். கௌதம் தன்னோட பாக்கெட்டில் இருக்க சிகரெட்டை எடுத்து வாயில் வச்சுட்டு அவன் பேண்ட்லேருந்து மேட்ச் பாக்ஸை எடுத்தா, மழையில் நனைஞ்ச அந்த பாக்ஸை பார்த்து கோவத்தில் தூக்கி போடுறான். அப்படி போடும்போதே, இந்தாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. கௌதம் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு லைட்டை நீட்டிட்டே கௌதமை பார்த்துட்ருக்கா. கௌதம் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் லைட்டரை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்க, உங்களுக்கு சிகரெட் வேணுமா என்ன அப்படின்னு கௌதம் கேட்க, நான் ஸ்மோக்லாம் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். கௌதம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவ கண்மணி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். கௌதம் அடுத்தது எதுவுமே பேசாமல் தன்னோட சிகரெட்டை அடித்து முடிக்க, உங்கள் பேர் அப்படின்னு கண்மணி கேட்குறா. கௌதம் அப்படின்னு கௌதம் சொல்ல கண்மணி அப்படின்னு முடிக்காமல், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஃபிலிம் மேக்கப் அப்படின்னு சொல்ல கண்மணியோட புருவமும் சற்று மேலே போய் கீழே இறங்கியது. என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கௌதம் கிட்ட கண்மணி கேட்க, படம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பட் 3 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கௌதம் சொல்ல கண்மணி உடனே, என்ன படம் அப்படின்னு கேட்டதும் கௌதம் அந்த படங்களோட பேரெல்லாம் வரிசையாக சொல்ல, அந்த 3 படமுமே கொஞ்சம் சுமாரான படம் தானே அப்படின்னு கண்மணி சொல்லவும் கௌதம் எதுவுமே பேசாமல் இருக்க கண்மணி அவ குரலை சற்று மாற்றியவாறு, ஆனால் உங்கள் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கௌதம் உடனே கண்மணி கிட்ட, உங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னதும் கண்மணி மெலிதாக சிரித்தபடியே, டிசிஎஸ்ல வாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, ஓ அப்படின்னு கௌதம் சொல்லவும், இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு கண்மணி சொல்கிறா. கௌதம் உடனே, மழையே நிற்கணும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மழையிலே நனைஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் கண்மணி, நனைஞ்சிட்டே எப்படிங்க அண்ணா நகர் வரைக்கும் போக முடியும்னு கேட்க, ஓ நீங்கள் அண்ணா நகரா, நானும் அண்ணா நகர் தான் அப்படின்னு கௌதம் சொல்லவும் கண்மணி, அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு தன்னோட மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கௌதம் அடுத்த சிகரெட் எடுத்து தன்னோட வாயில் வச்சுட்டு இந்த டைம் கண்மணி கிட்ட, லைட்டர் அப்படின்னு தயக்கமே இல்லாமல் கேட்க கண்மணி கௌதம் கிட்ட லைட்டரை கொடுத்துட்டு, நீங்களே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல கௌதம் சரிங்கிற மாதிரி அந்த லைட்டரை வாங்கி தன்னோட சிகரெட்டை பற்ற வைக்க, நீங்கள் தான் ஸ்மோக் பண்ண மாட்டிங்களே அப்புறம் ஏன் லைட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னதும், ஆஃபீஸில் பசங்க ஸ்மோக் பண்ணுறதுக்காக என் பேக்கில் போட்டு வைப்பாங்க அதுதான் அப்படின்னு கண்மணி சொல்லவும் மழை சற்றுக்குரிய மணி 12 தாண்டி இருந்தது. கௌதம் ஸ்கூலில் காலேஜில் ஏன் அவர் ஒர்க் பண்ணுற சினிமாவில் கூட
எந்த பொண்ணுக்கிட்டேயும் பெருசாக பேசினதே இல்லை. ஆனால் இந்த கண்மணி கௌதமை ரெண்டடி தள்ளி நின்று ரசிக்க வைக்கிறா. அடிக்கடி டீப் பிரெத்தும் எடுக்க வைக்கிறா. மழையில் நனைஞ்சிட்ருக்க நிலாவை பார்த்து, ஒன்றை விட இங்கே ஒருத்தி அழகாக நிற்கிறா பாருன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். ஆனால் சற்று நேரத்திலேயே மழை நிற்க கண்மணி தன்னோட பைக்கிடம் செல்ல, கௌதமோ கண்மணியை பார்த்தவாறே நிற்க கண்மணி சின்ன சிரிப்போட வாய் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வண்டியை ஸ்டார்ட் செய்துட்டு போக, நிலா அவனை பார்த்து நக்கலாக சிரிக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். கண்மணி, நீ ஏன் இங்கே வந்த? மழையில் நனைஞ்சிட்டே போயிருக்கலாம்ல, இல்லை அந்த மழையை வராமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு கோபத்தில் அவன் தனக்குள்ளேயே பேச, அதே ஸ்கூட்டி சத்தம் திரும்ப கேட்க கௌதம் சற்று நிமிர்ந்து பார்த்தா, கௌதம் நீ அண்ணா நகர் தானே, வா நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கண்மணி சொல்ல, கௌதம் இப்போ அந்த நிலாவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். இல்லை கண்மணி, நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, அட வாடா அப்படின்னு கண்மணி உரிமையாய் சொல்ல, கௌதம் கண்மணி பின்னாடி அமர வண்டியை ஸ்டார்ட் செய்த வாரியே, கண்மணி மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள்டா அப்படின்னு சொல்ல, கௌதமோட முகத்தில் இது வரைக்கும் அவன் கடந்து வந்துடாத பெண்ணின் வாசனை, ஒரு பெண்ணின் வாசனை முழுவதுமாக இருக்க, அடுத்து என்ன நடந்திருக்கும், கௌதம் கண்மணியோட ட்ராவல், ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் தரப்போகுது, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.